உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். யூஜிடிஆர்பி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை. டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு பணி நியமனத்திற்கான ஒரு போட்டித் தேர்வு தான் வந்து இந்த யூஜிடிஆர்பி அப்படிங்கிறது. இது வந்து டிஆர்பி போர்டு மூலமாக நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. ஸோ இது வரைக்கும் நடத்தலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நடத்த போகிறதா நடத்த இருப்பதாக டிஆர்பி போர்டு மூலமாக அறிவிப்பு வந்திருக்குது. ஸோ அது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கொஷின் வந்து பலரிடத்திலும் கேட்டிருந்தோம், யூஜிடிஆர்பி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு. யூஜிடிஆர்பி நடத்தப்பட வேண்டும், அடுத்து டெட்டு மூலமாகவே பணி நியமனம் வேண்டும். ஸோ இந்த ரெண்டு கேள்வியை வச்சுருந்தோம். எதற்காக இந்த டெட்டு மூலமாகவே பணி நியமனம் வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வி வச்சுருந்தோம்னா, அதாவது ஏற்கனவே இருந்த நடைமுறை, ஏன்னா இதுவரைக்கும் யூஜிடிஆர்பி அதாவது போட்டித் தேர்வு அப்படிங்கிற அந்த நடைமுறை இதுவரைக்கும் இல்லை, இனிமேல் தான் புதிதாக வர இருக்குது. ஸோ அதற்கு முன்பு வரைக்கும் இருந்த நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டில் தேர்ச்சி பெற்றவர்களை கொண்டு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களை வந்து நியமனம் செய்தார்கள், ரைட்டுங்களா. சரி, இப்போ போட்டித் தேர்வு அப்படிங்கிற ஒரு விடயம் வந்திருக்குது. ஏற்கனவே வந்து 149 அரசாணை மூலமாக இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருந்தாங்க. போட்டித் தேர்வு வைத்தே அரசு ஆசிரியர்களாக அதாவது இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அரசாணை என்னவாக ஆகப் போகின்றது அப்படிங்கிற பலவித கேள்விகள், பலவித குழப்பங்கள். ஸோ இந்த அரசாணை நீக்கப்பட வேண்டும், ஏன்னா ஏற்கனவே நாங்கள் தேர்ச்சி பெற்றுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அரசாணையை நீக்கி டெட்டு மூலமாகவே பணி நியமனம் வேண்டும் அப்படிங்கிறது கோரிக்கைகள் வலுத்தவண்ணம் இருக்கின்றது. ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இந்த கேள்வியை கேட்டிருந்தோம். ஸோ அப்படி கேட்டிருந்ததில் பல உறவுகள் வந்து இந்த வாக்கெடுப்பில் வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய வாக்கை செலுத்தியிருக்கிறாங்க. அப்படி செலுத்தப்பட்டதில் கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6% வந்து ஓட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் இதுவா அதுவா இல்லை நமக்கு இது சம்மந்தம் இல்லாதது அப்படிங்கிற பார்வையில் கூட அவங்க இருந்திருக்கலாம், ரைட்டு. ஆனால் யூஜிடிஆர்பி நடத்தப்பட வேண்டும், அடுத்து டெட் மூலமாகவே பணி நியமனம் வேண்டும். ஸோ இந்த ரெண்டு விடயத்தில் பல உறவுகளுடைய ஆதரவாக எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு மூலமாகவே அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு மூலமே பணி நியமனம் வேண்டும் அப்படிங்கிறத 58% வந்து வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. யூஜிடிஆர்பி நடத்தப்பட வேண்டும், அதன் மூலமாகவே பணி நியமனம் வேண்டும்னு சொல்லக்கூடியவர்கள் 36% இருக்கிறாங்க. ஏன்னா இரண்டு விடயத்திலையும் உட்பட்டவர்களும் தகுதியுடையவர்கள். ஸோ அப்படி தகுதியான நபர்களிடத்தில் வந்து தங்களுக்கென்று ஒரு வாய்ப்பு மீண்டும் வராதா அப்படிங்கிற ஒரு நிலையில் தான் வந்து இந்த யூஜிடிஆர்பி நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த டெட்டு மூலமாகவே அப்படிங்கிற போது, இப்போ ஏற்கனவே மதிப்பெண் அடிப்படையில் ரிசர்வேஷன் அடிப்படையில் வந்து பணி நியமனம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பல உறவுகளிடத்தில் நம்ம பேசும்போது அவர்கள் சொன்ன விடயம் என்னென்னா, இந்த இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 2 தேர்வு. ஸோ ஒரே தேர்வாக இந்த டெட்டு அப்படிங்கிற அந்த தேர்வு மூலமாகவே வந்து ஆசிரியர் பணியை வழங்கலாமே. அதற்கு வந்து சில உறவுகள் இடத்துல நம்ம பேசும்போது, ஸோ ஏற்கனவே நடந்த நடைமுறையை வந்து இதுவரைக்கும் உள்ளதை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், இனி வரும்பொழுது இந்த யூஜிடிஆர்பி அப்படிங்கிற நடைமுறையை தவிர்த்து இந்த டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிற அந்த எக்ஸாமில் கட் ஆஃபு அப்படிங்கிற ஒரு விடயத்தை அதில் வைத்து அதில் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்களே அந்த ரிசர்வேஷன் கோட்டா எல்லாமே ஓகே தான், அதில் மதிப்பெண் அடிப்படையில் அந்த கட் ஆஃப் முறையிலேயே அவர்களுக்கு போஸ்டிங்கை உறுதி செய்யலாம்ல அப்படிங்கிறது சில உறவுகள் நம்ம இடத்துல சொன்னாங்க. ஸோ இதில் என்னென்னா, ஓகே எல்லாமே ஓகே தான், ஆனால் இப்போவே 2013 வரைக்கும் தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நாம்ஸு படி அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையில் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது ஓகே தான். அதன் பிறகு ஸோ இப்படியான இந்த கட் ஆஃப் முறையை கொண்டு வந்துட்டா, அப்போ புதிய நடைமுறையில் இந்த யூஜிடிஆர்பிங்கிறது இல்லாமல் இந்த டெட்டில், ஏன்னா 2022-23 வந்து டெட்டு எழுதிட்டு வெயிட் பண்ணி இருக்கக்கூடியவர்களுக்கும் டெட்டு எழுதி தேர்ச்சி பெற்று இருக்கக்கூடியவர்களுக்கும் எப்படியா இருக்குமோ அவர்கள் மீண்டும் வந்து யூஜிடிஆர்பி எழுத போகிறாங்க. ஸோ இப்படியான நடைமுறை இல்லாமல் இவர்களுக்கு அந்த கட் ஆஃப் மதிப்பெண் அதன் அடிப்படையில் போஸ்டிங்கை உறுதி செய்யலாமே அப்படிங்கிறது சில உறவுகள் நம்ம இடத்துல வந்து சொன்ன ஒரு விடயம். எதற்கு 2 எக்ஸாம் அப்படின்னா, வந்து பிஜிடிஆர்பிக்கு வந்து 1 எக்ஸாம் தானே வைக்கிறாங்க,
ஸோ ஏன் இதற்கு மட்டும் ரெண்டு எக்ஸாம், இது கேட்கக்கூடியது. ஸோ அது ஏன் யூ பிஜிடிஆர்பி ஒரு எக்ஸாமு இதுக்கு ரெண்டு எக்ஸாம் அப்படிங்கிறது நம்ம வந்து உள்ளே போய் பார்த்தோம்னா அதில் சில விடயங்கள் நம்ம வந்து சுட்டி காட்டலாம். சரி ஓகே, நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகலை. அதே நேரத்தில் கட்டாய கல்வி சட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக இந்த மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணப்படுகிறது. ஆசிரியர் தகுதி தேர்வு அனைத்து மாநிலத்திலுமே இது வந்து செயல்படக்கூடிய ஒன்று. ஸோ சில உரிமைகள் வந்து மாநில அரசுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் யூஜிடிஆர்பி வேண்டுமா வேண்டாமா இல்லை டிட்டன் மூலமாகவே ஆசிரியர் பணி அப்படிங்கிறத வந்து முடிவு செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் தமிழக அரசு தான் இருக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இந்த டெட்டின் மூலமாகவே பணி நியமனம் வேண்டும் அப்படிங்கிறது 58% இருக்கிறாங்க, அவர்களுக்கான அந்த உரிமை கொடுக்கப்படுமா இல்லை போட்டித் தேர்வு வைக்கப்பட்டு யூஜிடிஆர்பி மூலமாகவே அப்படிங்கிறது வந்து 36% சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுமா? ஆனால் நாம் வந்து எது சரி தவறு அப்படிங்கிறத விட எல்லோருக்கும் பயன்பெறக்கூடிய எல்லோரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக நம்ம வந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதனால இந்த கேள்விக்கான உங்களுடைய வாக்கெடுப்பினை இன்னும் வேகப்படுத்துவீர்களானால் இது யார் கண்டா சமூக வலைதளங்களில் கொடுக்கக்கூடிய சில விடயங்கள் வந்து அரசானது உற்று நோக்கக்கூடிய ஒரு விடயம். இதுவே நமக்கான பாதுகாப்புக்காக, இதுவே நமக்கான அடித்தளமாக அமைவதற்கு கூட வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.